அப்ப நீ சாகச செய்ய மாட்டேன்னு சொல்றது உண்மைதானே? சரி நாம கிளம்பலாமா? எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? வீட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அச்சோ, இனிமேல நம்மால முடியாதுப்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்கிறதுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு பேராண்டி? நிறைய சாகசங்கள் பண்ணி தடாலடி வீரனா இருந்திய, நீ பின்வாங்கினதே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே, இதெல்லாம் ஒரு சாகசமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல, நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். நல்லா ஏமாந்தீங்களா? அப்போ நீ இப்ப குறும்பு பண்ணிய? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நீங்க உண்மையிலேயே நம்பிட்டீங்களா என்ன? நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். ஏன்னா நீ இவ்வளவு நேரமா ஹெல்மெட்டையும் சாகச உடையும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, என்ன நீ தோக்கடிச்சிட்டேன்னு நம்பவே முடியல. ஆனா இதே மாதிரி உன் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா பதிலுக்கு உங்ககிட்ட குறும்பு பண்ணுவா, அதை நீ மறந்துடாத. கண்டிப்பா பாட்டி, பாத்திரல வாங்க. ஆனா நீ கவலைப்படாத, என் குறும்பு உடல் ரீதியா யாரையும் பாதிக்காது. ஹாய் பாட்டிமா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. என்ன என்ன பாக்க ஹெல்மெட் பண்றீங்க? இவனு கூட நீங்க விட்டு வைக்கலையா? யாருமே விதிவிலக்கு இல்ல. மறுபடியும் யார் இந்த வேலையை பண்ணது? இப்பவும் இது ஒரு குறும்பு கிடையாது. அப்படின்னா நீ சாகசம் செய்ய போற, எப்படின்னு விளக்கு. அந்த உச்சியில ஆரம்பிச்சு சறுக்கிட்டே வந்து வேகத்தோடையும் விவேகத்தோடையும் கழுகு மாதிரி அப்படியே பறந்து வருவேன். ஓ கழுகா, எனக்கு பிடிச்ச ஷோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது, ஜாக் வைல்டருடைய பறவை நிகழ்ச்சி. இந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவே மோசமானது. இதோட சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பறவைகள் கண்களை தான் குறிவைக்கும். உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாளைக்கு நடக்க போற சாகசத்திலயும் நான் இதே மாதிரி தான் பறக்க போறேன். நாளைக்கு நீ நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும். பாட்டி நீங்க கலக்குறீங்க. இப்பவும் இது குடும்பம் இல்ல. ஓ இது என்னது? இதுக்கெல்லாம் நான் ஏமாறுவேன் நினைக்காதீங்க. இல்ல உன்னோட சூட்டை சொல்றேன், அது பிஞ்சிருக்கு. இதெல்லாம் விஷயமே கிடையாது, நான் எப்பவுமே இது மாதிரி தான் போட்டுட்டு இருப்பேன். அப்படியா விஷயம்? இத பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் பாட்டி, நாளைக்கு நீங்களும் வந்து என்னோட சாகசத்தை பாருங்களேன். என்னால உறுதியா சொல்ல முடியாது. என்ன, நான் காலையில எந்திரிச்சதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சதும் மறுபடியும் அவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். ஒரே பிஸி. கண்டிப்பா உன்ன பாக்குறதுக்கு நான் வருவேன். என்ன என்னோட பேராண்டி சாகசம் பண்ண போறானே, விடுவனா? அப்ப காலையில பாக்கலாம். உன்னுடைய சாகசங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் இனிய பேராண்டி கிக், ராத்திரி முழுக்க கண் முழிச்சு உனக்காக ஒரு சாகச உடைய தயாரிச்சு வச்சிருக்க. நாளைக்கு நீ பறக்க போறன்னு சொன்னியே, அது எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டுதான் இந்த சாகச உடைய தயாரிச்சிருக்க. இதே மாதிரி இன்னும் நீ பல சாகசங்களை